ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் எக் மஞ்சூரியன். முட்டையை நல்லா வேக வச்சு அது மேலே இருக்கிற ஓடை எடுத்துட்டு இது போல் நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1/4 கப்பு மைதாவை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் 1/4 கப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. மாவில் வேக வச்ச முட்டையை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா முட்டையும் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானிலை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி பொடியாக நறுக்கிய பூண்டை சேர்த்துக்கோங்க. நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. கரமசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணீர் 1/4 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. வினிகர் 3/4 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/2 கப்பு, கிரீன் சில்லி சாஸ் 3/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் நல்லா திக்கானதும் அதில் ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை போட்டுக்கோங்க. நல்லா அந்த சாஸோட கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுவையான எக் மஞ்சூரியன் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.